வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். இன்றைக்கு டே வந்து செப்டம்பர் 5. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:20 ஆகுது. நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம், அந்த பாசிட்டிவ் ட்ரேடில் போயிட்டுருக்கு. ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனபடி ஒரு க்ளோசிங், அந்த க்ளோசிங்னுடைய கண்டினியூஷனாக மார்க்கெட் இப்போ ஃபாலோ ஆகிட்டுருக்கு. எவ்ரிடே நமக்கு இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுவும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் எப்போ மாறுதோ அப்போ மட்டும்தான் கால்ஸும் நமக்கு ஜென்ரேட் ஆகும். கரண்ட்டில் பைக்கால் போயிட்டுருக்குன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு எப்போ மார்க்கெட் ஒரு டவுன் சைட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நமக்கு இந்த சார்ட் ஃபீல் பண்ணுதோ, எப்போ பிரேக் அவுட் டவுன் சைடில் கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகும். ஸோ நமக்கு கண்டிப்பாக அடுத்த கால் வந்துச்சுன்னா செல் கால் தான், ஆப்ஷன்னா புட் ஆப்ஷன் தான். இப்போதைக்கு மார்க்கெட் 39,700 ரேஞ்ச் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது அப்படியே இப்போ ஓப்பனிங்லேருந்து பாருங்கள், நமக்கு தொடர்ந்து மார்க்கெட் ஏறிட்டே தான் இருக்குது. இந்த புல்லிஷ் மொமெண்டம் எப்போ ஒரு டேர்ன் ஓவர் ஆகுது, எப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். இப்போ டைம் பாருங்கள், ஒரு 1:10 மேலே ஆகுது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஏறிட்டே தான் இருந்துச்சு. 40,000 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு டவுன்ஃபாலில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பித்ததில் இப்போ ஒரு 1:30, அதாவது ஆஃப்டர்நூன் ஒரு 1:15 அப்புறம் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 39,892.80 அப்படின்ட்டு நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் ஸ்டாப்லாஸ் லைன். ஃபஸ்ட் ஆர்டர் 39,793 அப்படின்னு இருக்குது, 99 பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த 99 பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் பண்ணுது, மார்க்கெட் எப்படி மொமெண்டம் தருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு புல்லிஷ் மொமெண்டம், அந்த புல்லிஷ் மொமெண்டம் பேரிஷ் மொமெண்டமா, அதாவது மார்க்கெட் ஒரு டவுன் சைட் மொமெண்டமா, இப்போ ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் சேஞ்ச் ஓவர் நடக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா பெருசாக மொமெண்டம் இல்லை, மேலே ஒரு 30 பாயிண்ட், கீழே இப்போ தான் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. 39,900 இந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சப்போர்ட்டிங் ரேஞ்சாக வந்து ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. இப்போ தான் பாருங்கள் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 50 பாயிண்ட் வந்து டவுன் சைட் இறங்கியிருக்கு. இந்த 50 பாயிண்ட் இறங்குறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் டைமிங் வந்து இப்போதைக்கு எடுத்திருக்கு. மார்க்கெட் பெரிய வாலடைல், வால்யூம் எதுவுமே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ரேடிங் போகுது. ஸோ இப்போதைக்கு கால் ஜென்ரேட் ஆகினா ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு ஒரு 50 பாயிண்ட் டவுன் சைடில் வந்திருக்கு. டைம் இப்போ 3:15, மார்க்கெட்டே க்ளோஸ் ஆக போகுது. இன்ட்ராடே ட்ரேடிங் இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு இப்போ என்ட்ரி பாயிண்ட் கிட்டே ட்ரேடிங் போகுது. ஸோ இந்த ரேஞ்ச்லேயே நம்ம க்ளோசிங் வந்து பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றின பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெய்லி வீடியோஸ் பாருங்கள். ஆக்சுவலி இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட்டில் நல்ல ஒரு அப்பர் சைட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பட் நமக்கு ப்ரீவியஸ் டே பைக்கால் ஜென்ரேட் ஆனதுனால இன்றைக்கி மொமெண்டம் இல்லை. இன்னைக்கு கிடச்ச செல் கால் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கால் நமக்கு கரெக்டாக ஜென்ரேட் ஆச்சு, ட்ரெண்டு நமக்கு சொன்னுச்சு, பட் மார்க்கெட் ரீச் ஆகலை, மார்க்கெட் எந்த சைடும் போகலை. டார்கெட் பாருங்கள் வெறும் 99 பாயிண்ட் தான், ஆனால் மார்க்கெட் பாருங்கள் ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளே அப் அண்ட் டவுன் ரேலி மாற்றி மாற்றி போயிட்டே இருந்துச்சு. ஸ்டாப்லாஸும் ட்ரிகர் ஆகலை, டார்கெட்டும் அச்சீவ் பண்ணலை. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், ஒரு ட்ரெண்டை டக்குன்னு தெரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடிங் பண்ணணும், குயிக் ட்ரேட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூல் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில், இந்த சார்ட்டை பற்றி டெய்லி பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறக்கு சேனலில் போயிட்டு பார்க்கலாம். NSE Commodity Trader. தேங்க்யூ.